வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ப்ளஸ் டூ டிகிரி எல்லாத்துலேயும் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கினான், நல்லது. ஆஹா, யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்தை சொல்லிட்டார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? யாருக்கு தான் தெரியாதுன்னு கேட்குறீங்களா? நிச்சயமாக நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சாதாரணமாக பசங்க பிள்ளைங்களை வீட்டில் வளர்க்கும் போது எப்படி வளர்ப்பாங்க? நீ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், சுக்கிரீர் ஆகணும், வெந்நீர் ஆகணும்னு என்னென்னமோ சொல்லுவாங்க. அது ஒரு மாதிரி படிக்குங்க பிள்ளைங்க. ஏதோ ஜஸ்ட்டு பாஸ் பண்ணுறது இருக்குது, 70-80 வாங்கிறது இருக்குது, 90 மேலே வாங்கிறதுக்கு பல ரகம் இருக்குது. இப்படி நீங்கள் கஷ்டப்பட்டோ ஈஸியாகவோ படித்து முடித்து கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி வேலைக்கும் போயிடுறீங்க, சரிங்களா? வேலைக்கு போயிடுறீங்க. வேலைக்கு போய் என்ன பண்ணுறீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க? ஆணோ பெண்ணோ கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போகிறவங்க வெளியூராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஹாஸ்டல், ஒரு பிஜி, அதாவது பேயிங் கெஸ்ட், இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல இருப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க? ஒரு வீடை வாடகைக்கு எடுத்துகிட்டு ஒரு 4-5 பேர் சேர்ந்து அதை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஒரு 15,000-16,000 வாடகைன்னு வச்சுக்கோம். 4 பேர் சேரும்போது ஆளுக்கு 4,000 வாடகை. அப்புறம் சமையல் பண்ணுறதா, இல்லை வெளியே சாப்பிட்றதா, டேர்ன் வச்சு பண்ணுறதா, இல்லை சைவம் அசைவம் அப்படி நமக்குள்ளே பிரிச்சுக்கிறோம். அப்போ ஒருத்தர் வந்து இல்லை நீங்கள் சாப்பிடுங்க நான் வெளியில் சாப்பிட்டுக்கிறேன்னா 4 ஷேர் பண்ணிக்கலாம், 3 ஷேர் பண்ணிக்கலாம், அப்படி தான் கணக்கு. சரி, இப்போ எதுக்கு ஏன் இந்த விஷயத்தை நீ சொல்கிறேன் அப்படின்னு, ஒருத்தர் நல்லா படித்து முடித்து வேலைக்கு போய் இந்த மாதிரி ஹாஸ்டல் பேயிங் கெஸ்ட்டாக இருந்து காலத்தை ஓட்டிட்டார், நல்ல வேலை கிடச்சிருக்கு, நல்ல சம்பளம், எல்லாம் ஓகே. இப்போ கல்யாணம் பண்ணுறாங்க, பையனோ பொண்ணோ யாராக இருந்தாலும் கல்யாணம் நடக்குது. கல்யாணம் பண்ணி முடித்த உடனே அந்த ஊரில் லீவு முடிஞ்சு வேலையில் ஜாயின் பண்ணும்போது இவங்க அந்த பேயிங் கெஸ்ட்டாக இருக்க முடியுமா இல்லை ஹாஸ்டலில் இருக்க முடியுமா? ரெண்டும் முடியாது. கூட்டாகவும் வீடு எடுக்க முடியாது, தனியாக ஒரு வீடு எடுத்தே ஆகணும் வாடகைக்கு. இல்லை ரொம்ப வசதியாக இருந்தால் நீங்கள் ஒரு ஃப்ளாட் வாங்கிக்கலாம். அப்போது எடுத்த உடனே ஃப்ளாட் வாங்க முடியாது, அது கொஞ்சம் சர்வீஸ் ஆகணும், லாங் ரன்னில் கடன் அடைக்கணும், அதெல்லாம் நிறைய இருக்குது. அப்போது வீடு வாடகைக்கு கேட்க போகும்போது எப்படிங்க? வீடு வாடகைக்காக கேட்டு பார்த்து பிடிக்க போகும்போது வீட்டுக்காரர் என்ன கேட்பார்? எங்கே வேலை செய்கிறீங்க? இந்த கம்பெனியில் வேலை செய்யணும். என்ன சம்பளம்? 1,00,000 ரூபா கிட்டே வருங்க. எத்தனை பேர் இருப்பீங்க வீட்டில்? இப்போதைக்கு நாங்கள் புருஷன் முட்டாட்டி 2 பேர் தான், குழந்தை பிறந்தால் நாளைக்கு 3 பேர் ஆகும். ஆமாம்மா, எங்கள் வீடு ராசியான வீடு, இங்கே வந்து கல்யாணம் ஆகி வந்து புதுசில் வந்தவங்கெல்லாம் 2 குழந்தை இல்லாமல் இங்கேருந்து போகிறதும் இல்லை, சொந்த வீடு கட்டாமல் போகிறதும் இல்லை, அவ்வளோ ராசியான வீடு எங்கள் வீடு. அப்படிங்களா? ரொம்ப நல்லதுங்க. சரி, அப்புறம் அட்வான்ஸ் எவ்வளோன்னு இவர் கேட்குறார் வந்தவர். என்ன, ஒரு 15,000 வாடகை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அது உங்களுக்கு தெரியும், ஆன்லேயே கொடுத்துருந்தேன். என்ன, ஒரு 10 மாதம் கொடுத்தா போதும், ஒரு 1,50,000 ரூபா கொடுத்தீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் நம்ம மாதம் மாதம் வாடகை கொடுத்துக்கலாம். நீங்கள் காலி பண்ணி போகும்போது ஒரு 3 மாதம் அல்லது 2 மாதம் முன்னாடி சொல்லிட்டிங்கன்னா நான் அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துருவேன் அப்படிங்களா? ஒரு 6 மாதம் வச்சுக்கூடாதா? இல்லை 6 மாதம் வச்சுக்கலாம், நான் 10 மாதம்னு வச்சுருக்கேன், ஒரு ரவுண்டாக கணக்காக இருக்கட்டும் அப்படின்னு. ஒரு வேளை நாளைக்கு உங்களுக்கு வாடகை கொடுக்க சௌகரியம் இல்லைன்னா கூட ஒரு 10 மாதம் நீங்கள் இருந்துக்கலாம்ல, அதனால தான் இதை வச்சுருக்கேன் நான். சரிங்க, ஓகே, எல்லாம் அப்போது நான் நாளைக்கே அட்வான்ஸ் கொடுத்துட்றேன். இன்றைக்கி வேணால் டோக்கன் அட்வான்ஸ் ஒரு 1,000 ரூபா கொடுத்துறேன். இல்லை இல்லை, அதுக்கு முன்னாடி எனக்கு சில தகவல்கள்லாம் வேணும். அதெல்லாம் கொண்டு வந்திருக்கேனே. என்ன கொண்டு வந்திருக்கீங்க? ஆதார் கார்டு கொண்டு வந்திருக்கேன், என்னுடைய டிரைவிங் லைசன்ஸ் ஜெராக்ஸ் இருக்குது, ஓட்டர் ஐடி இருக்குது, அது இல்லாமல் கம்பெனியில் ஒரு ஐடி கொடுத்துருக்காங்க, அதுக்கும் ஜெராக்ஸ் வச்சுருக்கேனே, போதுமே. இல்லை இன்னொன்று வேணுங்கிறார். இந்த இன்னொன்று வேணும்னு கேட்குறாரு பாருங்கள், இதுதான் உங்களுக்கு நான் புதுசாக சொல்கிற செய்தி, அதிர்ச்சியான செய்தி தான் இது. உங்கள் மார்க் ஷீட்டை கொண்டாங்கங்கிறார். இது என்னடா புதுசாக இருக்கே அப்படின்னா, கொண்டு வாங்க பார்த்துட்டு தான் முடிவு பண்ண முடியுங்கிற. கொண்டு வந்து கொடுக்குறாரு. இவர் பாஸ் பண்ணியிருக்கார்,
ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்காரு, 75% வாங்கியிருக்காரு. இல்லை இல்லை இதெல்லாம் பத்தாது, 90% இருந்தால் தான் நான் வீடு கொடுப்பேங்கிறார். இது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருத்தர் வேலைக்கு போகணும், ஒழுக்கமானவனாக இருக்கணும், நல்ல ஃபேமிலியாக இருக்கணும், தப்பு தண்டா பண்ணக்கூடாது. குடியிருக்க 4 பேர் குடியிருக்க வீட்டில் பக்கத்தில் அக்கத்தில் இருக்கும்போது இந்த தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, வீட்டில் சண்டை போடுறது, ரோட்டில் வந்து கட்டி போடுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. ஒரு டீசெண்டான ஃபேமிலிகள் இருக்க இடத்துல ஒரு டீசெண்டான ஆடெலாம் வேணும்னு கேட்குறது நியாயம். வாடகை கொடுக்க கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்த்து தாராளமாக வீடு கொடுக்கலாம். ஆனால் மார்க் லிஸ்ட்டு வாங்கி 75% பத்தாது, 90% இருந்தால்தான் உங்களுக்கு வீடுன்ட்டாராம் ஒருத்தர். இத்தனைக்கும் அவர் ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தில் உயர் பதவியில் இருந்து வரோம், அவருக்கு தெரியாதா ஒரு படிப்புனா எவ்வளோ கஷ்டமானது, அது எப்படியோ தத்து தருமாறி திக்கி திணறி படித்து முடிக்கிறாங்க. அதில் 40-45 வாங்குறவங்க இருக்காங்க, 80-90 வாங்குறவங்க இருக்காங்க, எல்லா ரேஞ்சிலையும் ஆளுங்க இருப்பாங்க. இப்போ கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஒரு பேப்பர் அரியஸ் பரவாயில்லையா, அவங்க பார்க்குறது வேறு. எனக்கு என்னுடைய வேலைகள், நான் சொல்கிற வேலைகளை நீ செய்ய முடியுமா முடியாதான்னு தான் அவங்க செக் பண்ணுறாங்க. அதாவது முதல்ல லிசனிங், அவர் சொல்கிறத நீங்கள் நல்லா கேட்கணும், கம்பெனியில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதை புரிஞ்சுக்கணும், உள் வாங்கணும். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன், அந்த விஷயத்தை நம்ம கஸ்டமருக்கோ மற்றவங்களுக்கோ எங்கே போய் சேரணுமோ அங்கே கடத்தணும். இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்லேயும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெஸ்ட் பண்ணி இவன் எந்த அளவுக்கு பப்ளிக்கில் வந்து அமைதியாக இருப்பான், சண்டைக்கு போவான்றதை கண்டுபிடிச்சி உங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. நீங்கள் படித்த டிகிரியோ ஏதோ ஒன்று கம்ப்ளீட் ஆகிறத பற்றி அவன் கவலைப்படலை. எனக்கு டிகிரி படித்தவன் தான் வேலைக்கு வேணுங்கிறல, வேலை தெரிஞ்சவன் தான் வேலைக்கு வேணுங்கிறான் அவன். அப்போ அந்த மாதிரி வேலைக்கு போய் ஒரு அரியஸ் இருக்கவனாக இருக்கலாம், இல்லாட்டி குறைஞ்ச மார்க்கில் பாஸ் பண்ணியிருக்கலாம். வீட்டுக்காரர் குடியிருக்கிறவங்கக்கிட்ட மார்க் லிஸ்ட் கேட்டால் என்ன அர்த்தங்க? அது இந்த கொடுமையை நம்ம எங்கே போய் சொல்கிறது? அதனால் மாணவர்களே, காலம் கெட்டு விட்டது, கலிகாலம்னு சொல்கிறாங்க, எல்லாம் தலைகளாக நடக்குங்கிற மாதிரி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இது புதுசு மார்க்கெட்டில், இது புதுசு. எது மார்க் லிஸ்ட் கேட்குறது புதுசோ புதுசு. என்னையா கதை விடுற, இதுக்கு என்னையா ஆதாரம் கேளுங்க. புத்திசாலி கேள்வி இது. இன்றைக்கு தினமலரில் இதுதான் ஒரு செய்தி. இதை பார்த்த உடனே அதிர்ச்சி அடைஞ்சு தான் உங்கள்கிட்ட வந்து நான் சொல்லி புலம்பிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் வேலை வாய்ப்புக்காக படித்தா மட்டும் பத்தாது, கம்யூனிகேஷன் சிறப்பாக இருக்குது, எனக்கு படிப்பே பத்தலைனாலும் பரவாயில்லைனாலும் வேலை கிடைக்கலாம். ஆனால் வீட்டுக்காரர் மார்க் லிஸ்ட் கேட்குறார், இந்த கொடுமையை எங்கே போய் சொல்கிறது? பெங்களூரில் இது நடந்திருக்குன்னு சொல்லி இன்றைக்கி தினமலரில் போட்டிருக்காங்க. அதைத்தான் உங்கள்கிட்ட சொல்லலான்னு வந்தேன், சொல்லிட்டேன். இப்போ மனசு கொஞ்சம் லேசாகிடுச்சு. இது நியாயமா இல்லையா முடிவெடுங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரிதானே? இதுதான் இன்றைக்கி விஷயம். இந்த விஷயம் உங்களுக்கு முதல்ல புரிஞ்சிருக்கணும், அப்புறம் பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.